தந்தை மகன் தூயாவியார் என்னும் மூவரு கடவுளின் உறவிலே உடன் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் இதய வணக்கங்கள். திருவிவிலியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அக்சா என்ற பெண்மணியை பற்றி இன்று நாம் பார்க்கலாம். யோசுவா நூல் 15:16-17 வரை உள்ள இறைவார்த்தைகள், நீதி தலைவர்கள் நூல் 1:12-15 வரை உள்ள இறைவார்த்தைகள், 1 குறிப்பேடு நூல் 2:49 இறைவார்த்தை ஆகிய நூல்களில் அக்சா என்ற பெண்மணியை பற்றிய நிகழ்வுகளை நாம் வாசிக்க முடிகின்றது. அக்சா என்ற பெயர் வளையல் அல்லது காப்பு என்ற பொருளை தாங்கியதாக இருக்கின்றது. அக்சா யூதகுலத்தை சார்ந்த காலேபின் மகள் என்பதை விவிலியம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. காலேபின் சகோதரரான கெனாசின் மகன் ஒத்தனியேல் கிரியத்து சேப நகரை கைப்பற்றிய போது அதற்கு கைமாறாக காலேபு தன் மகள் அக்சாவை அவருக்கு திருமணம் செய்து கொடுக்கின்றார். அதற்கு பின்பு அக்சா தன் தந்தையிடம் நிலத்தை கேட்குமாறு தன் கணவனை தூண்டுகின்றார். இந்த பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது இது கிரேக்க மற்றும் எபிரேய மொழி விவிலியங்களில் வேறுபட்டதாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. எபிரேய மொழி விவிலியம் அக்சா அவரின் கணவரை தூண்டியதாகவும், கிரேக்க மொழி விவிலியமானது அக்சாவின் கணவர் அக்சாவை தூண்டியதாகவும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தன்னுடைய மகளின் வேண்டுதலுக்கு ஏற்ப காலேபு தன் மகளிடம் என்ன வேண்டும் என்று கேட்டு, தன்னுடைய மகளின் வேண்டுதலுக்கு ஏற்ப மேலூற்றுக்கள் மற்றும் கீழூற்றுக்கள் கொண்ட பெரும் நிலப்பகுதியை அவருக்கு கொடுக்கின்றார். அக்சா வாழ்ந்த காலம் ஒரு ஆணாதிக்கம் கொண்ட சமூகமாக இருந்தது. தந்தையின் சொத்திலே பெண்களுக்கு உரிமை இல்லாத ஒரு காலம் அது. ஆனாலும் அக்சா வழக்கத்துக்கு மாறாக தன் குடும்ப சொத்தையும் அதில் உள்ள நீரூற்றுக்களையும் தந்தையிடம் இருந்து கேட்டு வாங்கி கொள்ளுகின்றார். இவருடைய செயல் சமுதாயத்தில் சமத்துவத்தை ஏற்படுத்தும் விதையாக மண்ணிலே விதைக்கப்பட்டது. ஆணும் பெண்ணும் இந்த சமுதாயத்திலே சமம் என்ற கருத்தை அக்சாவுடைய வாழ்வு நமக்கு சுட்டி காட்டுகின்றது.